போறீங்க? மெட்ராஸ். நான் மெட்ராஸ் வரைக்கும் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். வழியில எங்க வேணாலும் இறங்கிக்குவேன். என்கிட்ட இருந்து யார் தப்பிக்க முடியாது. மெட்ராஸ்ல நீங்க என்ன வேலை செய்றீங்க? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர். டாக்டர், நீங்க இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது ரொம்ப சௌரியமா போச்சு. ஏன்னா இந்த காலத்துல யாராருக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லவே முடியாதுல்ல. பாக்கிறதுக்கு அழகா இருக்காங்க. மூளையில ஏதோ குறை. கரெக்ட். என்ன கரெக்ட்? எல்லாமே கரெக்ட். இதுவே எப்படியோ சார், இதுதானே அபாய சங்கிலி? ஆமா. ஏமா, வண்டி ஓடும்போது பிடிச்சி இழுக்க போறியா? இழுத்தாலும் இருப்பேன். ஏன்னா இந்த காலத்துல பொலகாரம் கூட அழகா இருக்கா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்? எது கரெக்ட்? எலும்பு புத்த பாம்பு புத்து நினைக்கிறவங்கள பத்தி என்ன சொல்றது? விவரம் புரியாதவங்க தான் சொல்லணும். கரெக்ட். எது கரெக்ட்ன்னு போக போக தெரியும். பதுங்கறதால புலி பயப்படுதுன்னா நான் ஏமாற மாட்டேன் சார். கரெக்ட். பாயறதுனால பூலைய புலின்னு நான் ஏமாற மாட்டேன் சார். ஆளை பண்ண புலிய அடையாளம் கண்டுகிட்டேன் சார். அது சுட்டத்தெல்லாம விட போறது இல்ல. பால்ல புல வாய வச்சதுக்கு அப்புறம் அந்த பாலை வேற யாராவது சாப்பிட முடியுமா சார்? கரெக்ட் கரெக்ட். சாப்பிட கூடாது. அதனால அதே பூனைய குடிச்சுக்கிட்டு வந்த அந்த பால மறுபடியும் குடிக்க வைக்கிறேன். என் பேர மாத்தி வச்சுக்கிறேன். என்ன சார், எங்க சண்டைய பார்த்து பயந்து போறீங்களா? நான் பைத்தியங்களோட சண்டைய பாத்துருக்கேன். இது ஊடல், இது காதல்ல தான் போய் முடிய போகுது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது சார். கொலைகாரங்க காதல் பண்றதுக்கு நான் ஒண்ணு குருடி இல்ல. குருடியா? குருட்டுத்தனமா குற்றம் சுமத்தி ஒரு பெண்ணோட கல்யாணத்தை நிறுத்தவருக்கு குருடின்னு தான் பேரு. கொலை செஞ்சுட்டு இல்லே சொல்றவருக்கு என்ன சார் பேரு? கொலையா? நடத்திக்கும். இரவு மணி 12 அடிக்கிறது. ஒரு மாடியிலிருந்து இரண்டு லேடி செருப்புகள் ரோடில் வந்து விழுந்தன. அதனைத் தொடர்ந்து ஒரு பெண்ணின் கால்கள் பைப்பை பிடித்துக் கொண்டு இறங்கின. செருப்பை காலில் போட்டுக்கொண்டு சரக் சரக்கென்று அந்த இருளில் நடந்து சென்றன. அந்த கால்களுக்கு சொந்தமானவள் தான் சீஏடி சிங்காரி. ஆ உஷா, நல்ல சமயம். இதே 12 மணிக்கு தான் சிஏடி சிங்காரியும் புறப்பட்டார். நீயும் புறப்படு. அட்லீஸ்ட் அந்த போலீஸுக்காவது உண்மையை புரியவை. கரெக்ட். அவனும் ஈஸியா இடப்படுறாங்க. 180 பவுண்ட் இருப்பாரா? 180 பவுண்டா?
180 சவரனே போடுறேன். எனக்கா ஓட்டது நல்ல சரஸ் ராக்கெட் சுருள் சுத்தி புத்தல போட்டுடுச்சு. நல்ல போக்கு முதல்ல ரெடிடா வெளிய வாங்க. எங்களை அவ்வளவு சர்வ சாதாரணமா நினைச்சிடாத. கொஞ்ச நாள்ல நாங்க லட்சாதிபதி ஆக போறோம். அத மேல உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு கேட்டுட்டு கேட்டுனிட்டு லட்சம் ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு பண்ணு பண்ணு என்ன அந்த மிஷினையே கொண்டாந்து குடுத்துப்பா. மிஷினை குடுத்துடுறேன் உனக்கு எவ்வளவு வேணும் அடிச்சுக்க. மிஷினா ஆமால மேல சேகர் பிரிண்ட் ஹவுஸ்ல தான் நாங்க 100 ரூபா நோட்டு அச்சடிக்கிறோம். சேகர் பிரிண்டிங் ஹவுஸா பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் புரியுது. உடனே உங்க தங்கச்சிக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். நினைச்சுனா கல்யாணம் பண்ணுவேன். நினைச்சுனா கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த பாவத்துக்காகத்தான் இந்த பிராயசித்தம் பண்ண போறேனே. ஒரு நாவல்ல கொஞ்சம் பொருள் அந்த நாவல்ல கதாநாயகி கதாநாயகன கொலகாரன் சந்தேகப்பட்டா. கடைசியில பார்த்தா கதாநாயகன் பலகாரம் இல்ல. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? கதாநாயகி கதாநாயகன காதலிக்க ஆரம்பிச்சுட்டா. அதே மாதிரி இப்போ நான் உங்களை காதலிக்க
சாசி, நான் உனக்கு வாங்கி தந்த பொம்மைய உங்க அம்மா கிட்ட காமிச்சியா? மறுபடியும் வேதாளமும் முருங்க மரம் ஏறிடுச்சு. சந்தி, நான் என்னது சத்தியமா நான் ஒரு தப்பு செய்யல? என்னது பார்வையே சரியில்லை. ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்தீங்க? ராத்திரி 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 அம்மா, நீங்க ரூம் விட்டு வெளியே போக சொல்லுங்க. நான் ஹாலுக்கு வந்தேன். வந்தோன்னு ஒரு கால். அதான் உங்க கால். இல்ல, ஜெர்மன் டாக்டர் கால். ஜெர்மன் டாக்டர் கால் போட்டு அதான் டெலிபோன் பண்ணி என்ன வர வச்சார். நான் போறேன். அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. ஒன்னு நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். இந்த 15 நாள் நான் ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்துடுறேன். வந்தோன்னு அம்மா கால் அறுத்து ஆபரேட் பண்ணி சரிப்படுத்துறேன்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டேன். நல்ல வேலை, எங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சு. இப்ப சந்தேகம் எல்லாம் போயிடுச்சுல்ல? அது சரி. கேக்க, எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறியே. நமக்கு பிரச்சனை ஒண்ணு இருக்கு, அது ஞாபகம் இருக்கா? பிரச்சனை ஒண்ணு இருக்கு, அது மட்டும் விட்டு போச்சு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப நான் பஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஹலோ, நான் நமச்சிவாயம் பேசுறேன். நானா சபாபதி? நான் என்ன சொன்ன ஆளுங்கெல்லாம் வந்து சேரல. எல்லாம் வந்தவொன்னே கூட்டிட்டு வரேன். சபாபதி, ஒரு விஷயம். அங்க நான் வரப்ப மாறு வேஷம் தான் வருவேன். ஓகே. முதல்ல இந்த சீட் எடுக்காரு. அப்புறம் தான் அவர் வரத்துக்குள்ளே சட்டு முட்டு இருந்த வேலையை முடிச்சுட்டான். பார்க்கறது அப்படியே வரைவாரு. நமக்கு வேணுன்ற 10, 100, 1000 எல்லாம் அப்படியே வரைஞ்சு கொடுப்பாரு. நல்ல ஆர்டிஸ்ட். இவரு போட்டோகிராபர் சூஸ் இப்ப லோக்கல் அடிக்கிறோம். இது சக்சஸ் ஆகி போச்சு. உலகத்துல உள்ள எல்லா நாட்டு நோட்டையும் அடிச்சு தள்ளிடுவோம். எனக்கு முள்ள பறக்காதீங்கடா. ஏன் அலையறீங்க? உட்காரு. Thank you.
பட்டணத்துல பண்பு அழியும். எதை வச்சு அப்படி சொல்றேன்? பார்த்தோன்னு தெரியுது. யார பார்த்தா என்ன பார்த்தாலும் இந்த ஊரை பார்த்தா
எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உங்க வாக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். என் தெரியுமா, உன்னை பார்த்து அதிர்ச்சியில அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறேன். உன் காட்சிகள் ஒரே மாதிரி உருவம் கொண்டவங்க உலகத்துல நாலு பேராவது இருப்பாங்கிறத நான் படிச்சிருக்கேன். நான் கூட படிச்சிருக்கேன், நான் மறந்து போச்சு. உங்க பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என் பேர் ராஜசேகர். எல்லாரும் என்ன ராஜான்டா கூப்பிடுவாங்க. என்னை என் தாயை பார்க்கறவங்க இவங்க எந்த ஊர் ராஜான்னு கேட்பாங்க. சில பேர் எந்த ஊர் ராஜான்னு சொல்லுவாங்க. இந்த தகப்பனார் எவங்களுக்கு பெரிய பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், அப்ப என்ன ராஜா வேண்டியிருக்கு? ராஜா வெறும் சேகர்னு வச்சுக்கிட்டேன். எப்படி காரணம் கரெக்டா தான் இருக்கு. சரி சரி, எங்களோட காரில் வா, பேசிக்கிட்டே போலாம். சாரே, நான் டவுனுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். சுப்பிரம் முடிஞ்சுதான். உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. Thank you.